ஏன்னாஸ் வெல்கம் டு ஆர்விஸ் சேனல். பாஸ்தா சீரியலோட 10th எபிசோட தான் நீங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எபிசோடோட எண்டிங்ல என்ன நடந்ததுங்கிறத பாக்கலாம். என்னது லாஸ்ட் எபிசோட் நீங்க பாக்கலையா? டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, நீங்க போய் பாத்துட்டு வந்துருங்க. போன எபிசோடோட எண்டிங்ல நம்ம ஹீரோக்கும் சியாங்க்கும் நடந்த ஃபைட்ல பாவனம சியோஜினுக்கு பயங்கரமா காயம் ஆயிடுது. நம்ம செகண்ட் ஹீரோ கிம் ஜின் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாரு. டாக்டர் நம்ம சியோஜினை பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லிடுறாரு. நம்ம செஃபுக்கு ஜின் இல்லாம கிச்சன்ல டைமே போக மாட்டேங்குது, அதனால சியோஜினை தேடிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடுறாரு, அதுவும் பேஷண்ட். அப்புறம் உங்களுக்கு ஒரு கியூட் கான்வர்சேஷன் ஒன்னு நடந்தது. நம்ம ஹீரோ சியோஜின் கைய பிடிக்க ட்ரை பண்ண இவங்க பாக்குறாங்களா, அவரு பாக்க, அவரு பாக்குறாங்களா இவங்க பாக்க. கடைசியில நம்ம ஹீரோ சியோஜின் கைய பிடிச்சிடுறாரு. ரெண்டு பேரும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியா அந்த எபிசோட் முடிஞ்சது? சரி வாங்க இன்னைக்கு எபிசோட் போய் பாக்கலாம். நம்ம ஹீரோ சியோஜின் கைய பிடிச்சிட்டு, உன்னோட கை ஏன் இவ்வளவு அசிங்கமா இருக்கு? ஆக்சுவலி எல்லா செப்ஸோட கையுமே இதே மாதிரிதான் இருக்கும். என்ன பண்றது, நம்ம வேலை அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம சியோஜின் அவரு சமாளிக்கிறத பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஜின்னோட கைய தட்டி விட்டுறாரு. நம்ம ஹீரோ கேக்குறாரு, ஏ சியோஜின் லவ் பண்ற விஷயம் கிச்சன்ல யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்றது? அதுக்கு சியோஜின், இது ஒன் சைடு லவ் தானே, அது எப்படி தெரியும்? அதெல்லாம் யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்களா? ஆமா, யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க, உன் மூஞ்சே காட்டி கொடுத்துரும். செஃப், இதனாலதான் கிச்சன்ல ஒர்க் பண்ணும் போது எனக்கு ஃபேவரட்டிசம் காட்ட மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா? கண்டிப்பா இல்ல. ஒருவேளை நான் உன்னை லைக் பண்ணா கூட உனக்கு ஃபேவரட்டிசம் காட்ட மாட்டேன். ஏன்னா கிச்சன்ல இருக்கிற எல்லாருமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணுங்கிறது என்னோட எண்ணம்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா நான் ஃபேவரட்டிசம் காட்டுவேன். எவ்வளவு தைரியம் உனக்கு, ஏன் முன்னாடி எப்படி சொல்றேன்? ஆனா ஜின், டீச்சர் தான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபேவர் பண்ணுவாங்க. ஆனா எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சருக்கு சாதகமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம சியோஜின் எழுந்துட்டு, செஃப் என்னோட ட்ரிப்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. எங்க போற நீ அப்படின்னு சொல்லி கேக்குறாரா? நம்ம சியோஜின் ஹீரோ பக்கத்துல வந்துட்டு, என்ன டீச்சர், உங்களோட ஸ்டூடெண்ட் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. செஃப், உங்களோடதுலயும் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியோஜின், செஃப் நான் இந்த லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிடுவான்னு சொல்லி கேக்குறாங்க. நீ இப்ப எதுக்காக லைட் ஆஃப் பண்ணணும்னு சொல்றேன்? செஃப், நான் இப்ப இங்க இருந்து போறேன், அதான் லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டா நீங்க பீஸ்ஃபுல்லா தூங்குவீங்கல்ல, அதான் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போ, லைட் ஆஃப் பண்ணிட்டே போ அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோ. நம்ம சியோஜினும் லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வெளியே போறாங்க நர்ஸை கூப்பிட்டுட்டு. அப்புறம் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டு நம்ம ஹீரோ உங்களோட கைய பத்தி சொன்ன விஷயங்கள்லாம் நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ கரெக்டா நம்ம கிம் அங்க வந்துடுறாரு. நம்ம சியோஜின், திரும்பவும் நீங்களா, ஏன் இப்படி மறுபடியும் வந்து என்ன தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதை பில்ல கூட பே பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்னது பேமெண்டா, இந்த மணியை தவிர வேற எதை பத்தியும் நீ பேச மாட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரா? அப்புறம் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு வேற என்ன இருக்கு? நம்ம கிம் சியோஜின் பக்கத்துல போய் உட்கார்ந்துடுறாரு. நம்ம சியோஜின் நல்லா தூங்கி விழுந்துட்டு இருக்காங்களா? ஏன் அப்படி இருக்க, போய் வாஷ் பண்ணிட்டு வரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அட, நீங்க வேற, எனக்கு பயங்கர டயர்டா இருக்கு, இந்த டயர்ட்னஸ்லயே நான் செத்துருவேன் போல. அப்புறம் இந்த இடத்துல வேற இச்சிங்காவே இருக்கு. ஏ சியோஜின், அந்த இடம் வெட்டாகாம பாத்துக்கோ. என்ன ஹலோ சார், நான் கிச்சன்ல ஒர்க் பண்றேன், எப்படி வெட்டாகாம பாத்துக்க முடியும்? இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? கிச்சன்ல அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவனுக்கு வேற வேலை என்ன, இதெல்லாம் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி சியோஜின் கேக்குறேன். கேள, நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? உங்களை மாதிரி ஒரு வியர்டான பிரசிடண்ட பார்த்ததே இல்லைன்னா எதனால அப்படி சொல்றேன்? வெயிட், அப்புறம் இந்த க்வெஸ்சன் கூட உங்ககிட்ட கேட்கலான்னு நினைக்கிறேன். நீங்களும் சியாங்கும் ஃப்ரெண்ட்ஸா இல்ல டேட் பண்றீங்களா? உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் என்னன்னு சொல்லி கேக்குறேன். அது ஃபர்ஸ்ட் நாங்க டேட் பண்ணிட்டு இருந்தோம், இப்ப நாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஏன், என்னாச்சு? உங்களுக்கு வேற ஒரு பர்சன் பிடிச்சிருக்கு. நம்ம சியோஜன் பக்கத்துல வந்துட்டு, எனக்கு வேற ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்றாரு. ஓ, அப்படி போகுதா கதை? ஆமா, சியாங் லைக் பண்ற அந்த பர்சன் யாரு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா? இல்ல எனக்கு தெரியல அது யாருன்னு அப்படின்னு சொல்லிடுறாரு கிம். அப்படின்னா நீங்க லைக் பண்ற அந்த பொண்ணு யாருன்னு சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சவங்களா சொல்லுங்க, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல ஜின், உனக்கு அவ்வளவு தெரியாது, நீ அவளை பாத்துருக்க மாட்டேன். சரி, அந்த பொண்ணு உங்களை லைக் பண்றாளா? அந்த விஷயம் தான் எனக்கும் தெரியல. அப்படின்னா அது ஒன் சைடு லவ் அப்படின்னு சொல்லிட்டு சியோஜின் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏய், என்னது இது, என் கதையை கேட்ட உனக்கு அவ்வளவு காமெடியா இருக்கா என்ன? இல்ல இல்ல, கிட்டத்தட்ட உங்க நிலைமைதான் என்னோட நிலைமையும். என்ன அப்படின்னா, நீ லைக் பண்ற அந்த பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. என்னது, நானா? சும்மா சொன்ன, விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியோஜின் சமாளிச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் ஒரே நிலைமையிலதான் இருக்கமோ அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கும் போது நம்ம செஃப் அங்க வந்துடுறாரு. நம்ம கிம் அவரை பாத்துட்டு, செஃப் உங்களுக்கு உடம்பு சரியில்லையா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நம்ம ஹீரோ நர்ஸை பாக்குறேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன், இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சியோஜின் கிட்ட என்ன, நைட் ஃபுல்லா ஹாஸ்பிட்டல்லயே தங்கிடலான்னு பிளானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியோஜின் பக்கத்துல போய் உட்கார்றாரு. நம்ம செஃப், நம்ம ஹீரோ கேக்குறாரு, ஹலோ சார், இந்த மாதிரிதான் உங்க ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ்க்கு ஏதாவதுன்னா வந்து உட்காந்துருப்பீங்களா, இல்ல சியோஜினுக்கு மட்டும் இப்படி பண்றீங்களா? நீங்க சொல்றது சரிதான் செஃப், நான் சியோஜினுக்காக தான் இப்படி பண்றேன். ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கிறச்ச நம்ம ஜின்னு, தூ நர்ஸ் வந்துட்டாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. எங்க போற, உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிடிச்சி உட்கார வச்சிரு. நீங்க சொல்லுங்க சார், ஏன் சியோஜின் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு நம்ம ஹீரோ. அது எங்களுக்குள்ள 3 இயர்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஒரு கஸ்டமர் அண்ட் செஃப் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப். அப்போ என்கிட்ட ரொம்ப நல்ல விதமா நடந்துகிட்டா சியோஜின், அதனாலதான் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நீங்க சொல்லுங்க செஃப், இன்னும் எவ்வளவு நாளைக்குதான் இந்த கிச்சன் ஒரு வார் ஜோனாவே இருக்க போகுது, அதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? அப்படின்னா நீங்க அதுக்காக சியாங்க பிளேம் பண்றீங்களா?
உங்க ரெண்டு பேர் மேலயுமே தப்பு இருக்கு. எனக்கு தெரியல ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு. இத்தாலியில இருக்கும் போது சியாங் எப்படி இருந்தான்னு எனக்கு தெரியும். குக்கிங்னா அவளுக்கு அவ்வளவு பிடிக்கும், ஆனா இப்ப ஏன் அப்படி நடந்துக்கிறானே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் இப்ப ஏன் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அதானே ரெஸ்டாரண்ட் எந்த நிலைமைக்கு போனா உங்களுக்கு என்ன? ரெண்டு பேருக்குமே உங்க பிடிவாதம் தானே ரொம்ப முக்கியம். ஒரே மாதிரி இருக்கீங்க, பெர்ஃபெக்ட் மேட்ச். ஒருவேளை உங்க ரெண்டு பேரோட குணமும் ஒரே மாதிரி இருக்கிறதுனாலதான் சண்டை வந்துகிட்டு இருக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை பாருங்க சார், இப்படி நடக்கிறதுக்கு காரணமே நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோவமா இருந்து போயிட்டு இருக்காரு. நம்ம சியோஜனும் கூடவே போயிட்டு இருக்காங்க. நம்ம கிம்மு சொல்றாரு, செஃப் உங்களுக்கு சியாங்கோட வர்த் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கத்துறாரா. நம்ம ஹீரோ திரும்பி கோவமா, ஏ பிரசிடென்ட் சார், நீங்க எப்படி நம்பிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு கிச்சன்ல ரெண்டு செஃப்ஸ் இருந்தா எப்படி அந்த இடம் அமைதியா இருக்கும்? வந்துட்டா எனக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோவப்பட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம சியோஜின் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. சார் நீங்களும் இங்க இருந்து போங்கன்னு சொல்லிட்டு சியோஜின் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த விஷயத்த பாத்துட்டு நம்ம கிம் பயங்கர காண்டாய் கார்ல போயிட்டு இருக்காரு. இங்க நம்ம ஹீரோ ஜின்னுகிட்ட, இதை பாரு, என்னோட கிச்சன் ஸ்டாஃப்ஸ் என்னை விட யாரு நல்லா ட்ரீட் பண்ணாலும் இல்ல என்னை விட யாரு மோசமா ட்ரீட் பண்ணாலும் எனக்கு பிடிக்காது. செஃப் நீங்க ரெண்டாவது சொன்ன அந்த விஷயத்த கட் பண்ணிடுங்க. இந்த உலகத்துல கிச்சன் ஸ்டாஃப்ஸ் உங்களை விட மோசமா யாராலையும் ட்ரீட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்றதை கொஞ்சம் கவனிக்கிறியா? இனிமேல் உன்னை யாராவது நல்லா ட்ரீட் பண்ணா அவங்கள விட பெட்டரா ட்ரீட் பண்ணுவேன்னா, அதே மாதிரி உன்னை யாராவது ஹார்டா ட்ரீட் பண்ணா அதை விட பயங்கரமா ட்ரீட் பண்ணுவோம். இந்த விஷயங்களை கேட்டு நம்ம சியோஜின் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏ இப்ப நீ எதுக்காக சிரிக்கிற? இல்ல நீங்க என்கிட்ட நல்ல விதமா நடந்துப்பீங்கன்னு சொன்னீங்கல்ல, அதான் எப்படி நடந்துப்பீங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓ அதே மாதிரி ஹார்டா நடந்துப்பேன்னு சொன்னே, அதெல்லாம் உன் காதல கேட்காது. எந்த விஷயம் உனக்கு தேவையோ அதை மட்டும் கவனமா கேட்டுப்பேஃப். அப்படின்னா நாளையில இருந்து என்ன ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணுவீங்க இல்ல? ஆனா பிரசிடென்ட் கிம் அளவுக்கு எல்லாம் யாரும் என்ன நல்லா ட்ரீட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு வராத விஷயங்க. ஓ அப்படியா, நாளையில இருந்து அதெல்லாம் பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என் கூட வான்னு சொல்லி கூப்பிடுறாரு. நம்ம சியோஜினும் சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம சியோஜினும் அசிஸ்டன்ட் ஜங்கும் சிப்பி இருக்கு இல்லையா, அதெல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை கிளீன் பண்றதுக்கு சியோஜினால முடியல. அப்போ சியாங் அங்க வராங்க. சின் இதெல்லாம் நீ ஏன் பண்ணிக்கிட்டு இருக்க? என்னோட காயங்கள்ல ஈரம் பட்டுச்சுன்னா அது ரொம்பவே டேஞ்சர்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது ஒரு ஆள் மட்டும் தனியா பண்றது ரொம்ப கஷ்டம். பரவாயில்ல செஃப் சியாங், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சியாங் யோசிச்சுட்டு அங்க இருந்து போறாங்க. நெக்ஸ்ட் நம்ம செஃப் வராரு. நம்ம ஹீரோ அங்க வந்துட்டு இந்த சிப்பி எல்லாத்தையும் இந்த மெட்டல் ஸ்க்ரப் வச்சுதான் கிளீன் பண்ணுவீங்களா, இது எவ்வளவு அன்ஹெல்தின்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி தலையிலேயே வைக்கிறாரு. ஆனா செஃப் பல வருஷமா நாங்க இதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா அதுக்கு நீங்க பொறுப்பேத்துக்குவீங்களான்னு சொல்லிட்டு மறுபடியும் தலையிலேயே வைக்கிறாரு. உங்களோட கைகளை யூஸ் பண்ணி அதை கிளீன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம செஃப் அங்க இருந்து போறாரு. இங்க லாக்கர் ரூம்ல அந்த செஃப்ஸ் எல்லாரையும் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் மறுபடியும் அந்த ரெண்டு கேங்குக்கு இடையில ஃபைட் ஆகிட்டு இருக்கு. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம சியாங் வராங்க. சியாங் அந்த இடத்துல வந்துட்டு அந்த செஃப்ஸ்ல கொஞ்சம் ஜூனியரா இருக்கிற மூணு பேரை செலக்ட் பண்ணி அந்த மசில்ஸை கிளீன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி சொல்றாங்க. எங்களாலாம் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அங்க இருக்கிற எல்லாருமே. உங்களுக்கு தெரியும்ல அதை கிளீன் பண்றது ரொம்பவே கஷ்டம், அங்க ரெண்டு பேர் மட்டும் ரொம்ப சிரமப்பட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்க போய் ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு. அதுக்கு அந்த செஃப் டியூக், இந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நாங்க கிச்சன் அசிஸ்டண்டா இருக்கும் போது இதை விட ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் வந்திருக்கும். சோ அவங்க பண்றதுல எதுவும் தப்பு இல்லைன்னு சொல்லி ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. இங்க என்ன நடக்குது, ஏன் எல்லாரோட எக்ஸ்பிரஷன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரா? இது ஒண்ணும் இல்ல செஃப் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவும் சியாங் சொன்ன அதே விஷயத்த சொல்லி அங்க இருக்கிற மூணு பேரை செலக்ட் பண்ணி சியோஜினுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி சொல்றாரு. இப்போ அங்க இருக்கிற எல்லா செஃப்ஸும் ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டு சியாங் கிட்ட சொன்ன அதே விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சியாங் இப்ப என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம்னு சொல்லி நின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த செஃப்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட கிச்சன் அசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி வேலையை தான் பாப்பாங்க, அதான ரூல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, அந்த ரூல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணதே நம்ம தான், என்கிட்ட இந்த மாதிரி ஆர்கியூ பண்ணிக்கிட்டு சோம்பேறித்தனமா இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கேள்வி கேட்ட இன்னொரு செஃபையும் சேர்த்து நாலு பேரும் அனுப்பி வைக்கிறாரு உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக. நம்ம ஹீரோ அந்த செஃப்ஸ் எல்லாம் சும்மா தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சியாங் அங்கேயே சிரிச்சு நின்றுட்டு இருக்காங்க. அங்க ஹெல்ப் பண்றதுக்கு போற செஃப்ஸ் எல்லாரும் ரெண்டு பேரும் எப்படி சொல்லி வச்ச மாதிரி நம்மளையே சூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டே போறாங்க. இங்க அப்படியே கிச்சன்ல சமைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ ஆர்டர்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சியோஜின் வேற நம்ம ஹீரோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இது போதாதுன்னு நம்ம ஹீரோ பக்கத்திலேயே போய் நின்று குக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோ பிளான் பண்ணிலாம் போய் நிக்க மாட்டாரு, அதுவும் அமைஞ்சு நம்ம சியோஜன் கிட்ட கேட்கவே அவங்களும் நல்லா பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோ ஐயோயோ இவ மாட்டி விட்டுருவா போலயே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அண்ட் அடுத்த ஆர்டர் வந்துகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ எல்லாருக்கும் ஆர்டர் சொல்லிட்டு நம்ம சியோஜினோட ஆர்டரையும் சொல்றாரு. அவங்க அப்பவும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ முறைச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் இவ்வளவு இந்த மாதிரி விட்டா வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு நம்ம சியோஜின் கிட்ட ஆன்டி ரூம்க்கு வர சொல்லி சிக்னல் காட்டுறாரு. நம்ம சியோஜினும் அங்க போய் நின்றுறாங்களா. ஹீரோ பயங்கர கோவமா வந்துட்டு எதுக்காக என்ன பார்த்து இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கு, என்னோட வாயை உன்னால க்ளோஸ் பண்ண முடியலையான்னு சொல்லி கேக்குறாரு. எஸ் செஃப்,
நான் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியல. என்னோட சிரிப்பை என்னால் கண்ட்ரோலும் பண்ண முடியல. உங்களை பார்க்கும் போதெல்லாம் நீங்கள் என்னை பெட்டராக ட்ரீட் பண்ணுவேன்னு சொன்னீங்கல்ல, அதுதான் ஞாபகம் வருது. அது ஞாபகம் வந்தால் எனக்கு சிரிப்பு வந்துடுது. நானும் சிரிக்காமல் இருக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனால் என்னால் முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா உனக்கு என்ன அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கா சியோஜின்? உன்னோட வாயை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், கண்ணை மூடு அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம சியோஜினா உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்களா, நம்ம ஹீரோ பக்கத்தில் இருந்த அந்த சிப்பை எடுத்து சியோஜினோட வாயிலே வைக்கிறாங்க. நம்ம சியோஜினுக்கு வழியை தாக்க முடியல. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுதா சியோஜின்? நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயம் மட்டும் இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரிய வந்தது. நான் அவமானப்பட்டு தலை குனிஞ்சுங்கிறது வெளியே போகணும். ஒருவேளை அப்படி நடக்கணும்னு தான் நீ நினைக்கிறியா? நோ செஃப் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. நம்ம ஹீரோ சியோஜின் கேட்டால், அது எப்படி உன்னோட ஃபேஸில் ஒரு அட்ராக்டிவ் ஃபீச்சர் கூட இல்லை, இவன் உன்னோட கைகள் கூட அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறாரு. சியோஜின் ஐயோ இது என்ன இவ்வளோ வலிக்குதுன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இவர் இந்த மாதிரி நடந்துக்கிறதா இருந்தா அப்புறம் என்கிட்ட எதுக்காக அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அப்பவும் அவங்களோட ஸ்மைல கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படியே வந்துட்டு அந்த கிளாஸ்ல ரெண்டு கோல்டு ஃபிஷ் வரைஞ்சு ஆர்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க செஃப்ஸ் எல்லாருமே கிச்சனை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சியாங் அந்த இட்டாலியில இருந்து வந்த செஃப்ஸ் கிட்ட, நீங்க எதுக்காக வெஜ் ப்ராத் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ப்ராத்னா சூப் மாதிரி. வெஜ் ப்ராத் யூஸ் பண்றதுக்கு பதிலா சிக்கன் ப்ராத் யூஸ் பண்ணுங்க, அதுதான் ரொம்ப ரிச்சா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் அந்த செஃப்ஸுக்கு பிடிக்கல, அதனால ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால காண்டான சியாங் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த வெஜ் ப்ராத் எடுத்து அப்படியே கவுத்தி விட்டுறாங்க. அப்புறம் அந்த பசங்க சும்மா இருப்பாங்களா, ஏற்கனவே சியாங்க்கும் அவங்களுக்கும் ஆகாது. நீங்க என்ன பண்ணாலும் சரி உங்களோட ஆர்டர்ஸை எங்களால ஒபே பண்ண முடியாது. இன்னைக்கு நைட் ரெஸ்டாரண்ட் எப்படி ரன் ஆகுதுன்னு நாங்க பாக்குறோம்னு சொல்லிட்டு அந்த இட்டாலியில இருந்து வந்த செஃப்ஸ் எல்லாருமே போயிடுறாங்க. நம்ம சியோஜின் அந்த செஃப்ஸ் எவ்வளவோ தடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆனாலும் அவங்க கேட்காம அங்கிருந்து போயிடுறாங்க. நடந்த இந்த விஷயத்த பத்தி நம்ம சியோஜின் ஹீரோ கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த செஃப்ஸுக்கு கால் பண்ணி பேசுறாரு, நீங்க எல்லாரும் இப்ப எங்க இருக்கீங்க செஃப்? நாங்களும் எவ்வளவு தூரம் தான் பொறுத்து போறது, எங்களால முடியல செஃப். இது எல்லாத்தையுமே நாங்க உங்களுக்காக தான் பண்றோம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் நீங்க ஏதாவது பண்ணிக்கோங்க செஃப், நாங்க இங்க இருந்து போறோம். அப்புறம் அந்த செஃப் நாங்க தான் அப்பவே சொன்னோம்ல செஃப், அந்த சியாங் கீழே எங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு பிடிக்கலன்னு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் நீங்க ஏதாவது பண்ணிக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கத்திட்டு இருக்காரு, சீக்கிரம் வாங்கடா முட்டா பசங்க, நீங்க மட்டும் டின்னர் டைம்குள்ள இங்க அசம்பிள் ஆகல, நீங்க அவ்வளவுதான் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. நம்ம சியோஜின் வெளியே போயிட்டு அந்த மூணு செஃப்ஸையும் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த பசங்க ஒரு பிளான போட்டுறாங்க. அந்த பிலிப் சொல்றாங்க, காய் சியோஜினையும் நம்ம கூட்டிட்டு போயிடுவோம். ஆனா ஏன் ஜின்னும் பாஸ்தா லைன் தானே, அவளை கூட்டிட்டு போயிட்டு அந்த லைனை ஸ்டாப் ஆயிடும். ஐ இந்த ஐடியா நல்லா இருக்கே, ஏ வந்து கார்ல ஏறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியோஜினையும் அவங்க கூட கூட்டிட்டு போயிடுறாங்க. இங்க நம்ம செஃப்புக்கும் சியாங்க இடையில ஃபைட் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம சியாங் கிச்சன்ல பாதி பேருக்கு மேல இல்லைன்னு சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். ஒருவேளை இந்த விஷயத்த ஹேண்டில் பண்றதுக்கு உனக்கு பயமா இருந்ததுன்னா என்னோட கிச்சனை விட்டு போன்னு சொல்றாரு. நம்ம சியாங் அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. இங்க நம்ம செகண்ட் ஹீரோ, அவங்க சிஸ்டர், அதுக்கப்புறம் அந்த மேனேஜர், மூணு பேரும் என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மேனேஜருக்கு ஒரு ஐடியா வருது. கட் பண்ணா நம்ம ஹீரோ கிச்சனுக்கு வராரு, அண்ட் அந்த ஜங்க் மட்டும் தனியா தொடச்சுக்கிட்டு இருக்கான் கிச்சனை. நம்ம ஹீரோ மத்தவங்க எல்லாம் எங்க, சியோஜின் எங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. சியோஜின் அந்த சீனியர்ஸ் கூட கார்ல போறதை பார்த்தேன்னு சொல்றான் அந்த ஜங்க். இங்க நம்ம ஹீரோயின் அந்த கார்ல உட்காந்துட்டு அந்த சீனியர்ஸ் கிட்ட புலம்பிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, செஃப் பயங்கரமா கோவப்பட போறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. அப்போ நம்ம ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது சியோஜினுக்கு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க, எல்லாரும் எங்க போயிட்டீங்க, உங்களால பாஸ்தா லைன் ஃபுல்லா நிக்க போகுது, நீங்க மட்டும் இப்ப இங்க வரல, அதுக்கப்புறம் எப்பவுமே கிச்சன் லைன் கூட சேர்ந்து வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா செஃப் நானுமா, அப்புறம் நீயும் பாஸ்தா லைன்ல தானே இருக்க, ஏ கோல்டு ஃபிஷ் கரெக்ட் டைம்க்கு அந்த முட்டா பசங்களை நீங்க கூட்டிட்டு வரல, நேத்து நான் சொன்ன வார்த்தைகளை திரும்ப எடுக்க வேண்டியதா, வார்த்தைகளை எந்த ஓ அதுவா, ஆனா செஃப் இவங்க தான் என்ன ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோ காலை கட் பண்ணிடுறாரு. நம்ம சியோஜினுக்கே கோவம் வந்துருது, ஏன் எல்லாரும் சேர்ந்து ஏன் தலையை உருட்டிக்கிட்டு இருக்கீங்க, பசங்களை சீக்கிரம் கிச்சனுக்கு போகலாம்னு சொல்லி அந்த சீனியர்ஸே பிடிச்சி திட்டிடுறாங்க நம்ம சியோஜின். அவங்க எக்ஸ்பிரஷனை பாருங்களேன். இங்க அந்த மேனேஜருக்கு ஒரு ஐடியா வந்தது இல்ல, அது என்ன ஐடியானா, நம்ம சியோஜினோட ஃப்ரெண்ட்ஸை திரும்பவும் கிச்சன்ல கூட்டிட்டு வரது தான் அந்த ஐடியா. வேலை கிடைக்காதா கிடைக்காதான்னு காத்துக்கிட்டு இருந்த அவங்களுக்கு அடிச்சது ஜாக்பாட்டு, மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் வேகமா கிளம்பி வந்துகிட்டு இருந்தாங்க. சியோஜின் புலப்பிக்கிட்டு இருக்காங்க, உங்க எல்லாரையும் நான் கிச்சனுக்கு திரும்ப கூட்டிட்டு போகலாம், செஃப் என்ன கொண்டுடுவார், ரீசனை காப்பாத்துங்க, திரும்பவும் நான் கிச்சனை விட்டு போக விரும்பலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சியோஜனுக்கு கால் வருது. கால் பண்ணிருக்கிறது நம்ம சியோஜினோட ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ரெஸ்டாரண்ட் வரப்போற விஷயத்த சியோஜின் கிட்ட சொல்ல, அந்த விஷயத்த நம்ம சியோஜின் அந்த சீனியர் கிட்ட சொல்ல, அவங்க பயந்துடுறாங்க. நம்ம சும்மா ஒரு நாளைக்கு வெளியே வந்தா மொத்தமா பேக் பண்ணி நம்மளை இட்டாலிக்கே அனுப்பி வச்சிருவாங்க போல, சீக்கிரம் வாங்க கிச்சனுக்கே போயிடலாம்னு சொல்லி மூணு பேரும் ஒரு மனதா முடிவு எடுத்து போயிட்டு இருக்காங்க. இதுதானே நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம சியோஜின் செஃப் கால் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ காலை அட்டன் பண்ணவே இல்லை, போச்சு போச்சு எல்லாம் போச்சு, செஃப் நம்ம மேல கோவமா இருப்பாரு போல, காலை அட்டன் பண்ண மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ அவரோட மொபைல ஆபீஸ்லயே விட்டுட்டு போயிருப்பாரு. நம்ம ஹீரோ அப்படியே கிச்சனுக்கு வராரு, அங்க இருக்கிறது நாலே நாலு செஃப்ஸ் தான். ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சுட்டு நம்ம ஹீரோவும் சமைக்கிறதுக்கு களத்துல இறங்கிடுறாரு. இங்க
ஒரு பக்கம் நம்ம சியோஜினோட அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸும் ஓடோடி வந்துகிட்டு இருக்காங்க, இன்னொரு சைடு நம்ம சியோஜினோ அந்த சீனியர்ஸும் வந்துகிட்டு இருக்காங்க. ஒரே நேரத்துல ரெண்டு கேங்கும் வந்து நிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த சீனியர்ஸை பிடிச்சி பயங்கரமா திட்டிட்டு எதுக்காக என்னோட கிச்சனுக்குள்ள வந்தீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. அவங்களும் எவ்வளவு சமாதானப்படுத்தி சாரி கேட்டு பாக்குறாங்க. நம்ம ஹீரோ இறங்கவே கடைசியில நம்ம சியோஜினோட ஃப்ரெண்ட்ஸை குக் பண்றதுக்கு அலோவ் பண்றாரு. நம்ம சியோஜினையும் அந்த சீனியர்ஸையும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறாரு. அந்த மேனேஜர்ஸும் இங்க கிச்சன்ல ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த மூணு பொண்ணுங்களும் வந்து குக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால அங்க இருந்த மேல் ஷெஃப்ஸ் எல்லாம் பயங்கர ஹாப்பி. அந்த ஹீரோ அவங்களோட டிஷ்ஷை பினிஷ் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்களா, அப்பவும் நம்ம ஹீரோ அந்த டிஷ்ல ஒரு குறையை கண்டுபிடிச்சி இன்னொரு தடவை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வர சொல்லிடுறாரு. ஹீரோவால ஒண்ணும் பண்ண முடியாது, அவங்களும் போய் குக் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. வெளியில சியோஜினும் அந்த சீனியர்ஸும் அப்படியே உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அந்த வெயிட்டர் தம்பி இருக்காரு இல்லையா, அவர் வந்துட்டு சியோஜின் கிட்ட பேசுறதுக்காக வராரு. சியோஜினுக்காக இஎம்எஃப் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த சீனியர்ஸ் ரெஸ்டாரண்ட் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்களா, நல்லா தான் போயிட்டு இருக்குன்னு சொல்றாரு அந்த வெயிட்டர். என்னது நாங்க இல்லாம நல்லா போயிட்டு இருக்கா, ஐயோ இப்படி போனா நம்ம கதை கந்தலாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப சாடு. ஒரு வழியா ரெஸ்டாரண்ட்ல அன்னைக்கான வேலையும் முடியுது. நம்ம சின்ன மட்டும் வெளியே நின்றுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ அங்க வராரு. நம்ம ஹீரோ ரெஸ்டாரண்ட் முன்னாடி உட்காந்துட்டு சியோஜனையும் வந்து உட்கார சொல்றாரு. எப்படியே கிச்சன்ல இருந்து வெளியே போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரா. நான் என்ன உங்களை மாதிரி நினைச்சீங்களா செஃப், நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம், ஆனா அதுக்காக எல்லாம் கிச்சனை விட்டு அனுப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்க போயிட்டாங்க உங்க கூட இருந்த அந்த உத்தம புத்திரர்கள் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இங்க ரொம்ப கோல்டா இருக்குன்னு சொல்லி கார்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க செஃப். நான் வேணா போய் கூட்டிட்டு வருவேன். இல்ல இல்ல, ஃபர்ஸ்ட் நான் உன்னை திட்டி முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்றாரு. இன்னைக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன எவ்வளவு ஒரு டஃபான சுச்சுவேஷன்ல நிறுத்திட்டீங்க தெரியுமா செஃப், அதனால நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. உன்னை வச்சு நான் என்ன பண்றது, நீயே சொல்லு என்ன பண்ணலாம், நீ என்ன சொல்றியோ அதையே நான் பண்றேன்னு சொல்றாரு நம்ம செஃப். செஃப் நீங்க இந்த மாதிரி சொல்லும் போது எனக்கு ரொம்ப பயந்து பயந்து வரும். சொல்லுங்க செஃப், எங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போறீங்க? அந்த பயபுலிகளை பாத்ரூமை கிளீன் பண்ண விட்டுருங்க. அதுவும் ஒரு மாசத்துக்கு எப்படி இருக்கு என்னோட பனிஷ்மெண்ட் செஃப், என்ன என்ன பண்ண போறீங்க? அப்புறம் என்கிட்ட ரொம்ப நல்ல விதமா நடந்துக்க போறீங்கன்னு சொன்னீங்கல்ல, அப்படின்னா என்னோட பனிஷ்மெண்ட்டை நானே சூஸ் பண்ணிக்கலாம்ல. என்னது? ஐம் சாரி செஃப், இங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இந்த டேவே எனக்கு ரொம்ப ஹார்டா கொண்டு போயிட்டீங்க. எஸ் செஃப், அப்புறம் உன்னோட அந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்க மட்டும் இல்லைன்னா என்னோட நிலைமை என்ன இருந்திருக்கும். ஆனா ஒரு விஷயம், அவங்க என்னை பார்த்த பார்வருக்கு அவங்க ஒரு ஒரு முறையும் அவங்களோட பேன் எடுத்துட்டு வரும்போது பயங்கரமா பயந்துட்டேன். அவங்க அடிச்சா தடுக்கிறதுக்கு அங்க நீ கூட இல்லை, கொஞ்சம் யோசிச்சு பாரு என்னோட நிலைமையா அப்படின்னு சொல்றாரா. இங்க சியோஜின் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. ஏய் இப்ப எதுக்காக சிரிச்சுக்கிட்டு இருக்கு செஃப், நீங்க அவங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னீங்களா? ஆ சொல்றாங்க சொல்றாங்க. மனசுல இவ்வளவு பயத்தை வச்சுக்கிட்டு எதுக்காக அவங்கள கிச்சன்ல லூப் பண்ணீங்க? அப்புறம் நீங்க என் பெர்மிஷன் இல்லாமே என் கிச்சனை விட்டு வெளியே போனவங்களாச்சே, அவங்கள நானால அனுப்பி வச்சேன், கோவத்துல நான் அவங்களை சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அம்மா உன்னோட மூக்கு ஏன் இவ்வளவு ரெட்டா இருக்கு, ரொம்ப நேரமா நான் இங்க வெளியவே நின்னுட்டு இருந்தேன். ஐயா உன் மூக்கு பாக்க ரொம்ப அக்லியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு நம்ம சியோஜின் சேட் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோ திரும்பி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் சியோஜினும் இவ்வளவு க்ளோஸா உட்காந்து பேசிட்டு இருக்கிறத சியோஜினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பாத்துறாங்க. இவங்க மூணு பேரும் இப்படி எட்டி பாத்துட்டு இருக்கிறத நம்ம கிம்மும் அந்த மேனேஜரும் பாத்துறாங்க. அங்க என்ன தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்களா. அவன் ஜின்னும் செஃப்பும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறத கிம்மும் பாத்துறாரு. கிம் நம்ம சியோஜினோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, இன்னைக்கு நீங்க ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அதனால கண்டிப்பா உங்களுக்கு ட்ரீட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த கேட்டு ஜின்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பயங்கர ஹாப்பி, உண்மையாவா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருக்காரு. அப்புறம் நீங்க உங்க ஃப்ரெண்டு ஜின்னையும் இந்த ட்ரீட்டுக்கு இன்வைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. கிம் அப்படியே திரும்பி மேனேஜர் ஜூனை பார்த்துட்டு, ஆனா நீங்க இல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்க நடந்த விஷயங்களால சியாங் ரொம்பவே சேடா இருக்காங்க. கிம்மோட சிஸ்டர் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம சியாங்கை தேடி இத்தாலியில இருந்து வந்த அந்த மூணு செஃப்ஸும் வராங்க. அந்த செஃப் பிலிப் சொல்றாரு, எங்களோட செஃப் எங்களுக்கான பனிஷ்மெண்ட்டை எங்க கையிலேயே ஒப்படைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க மூணு பேரும். இங்க நம்ம சியோஜினோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த ட்ரீட்ல பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கூட நம்ம சியோஜினும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம செஃப்பும் ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. செகண்ட் ஹீரோ கிம்மும் இருக்கு. அப்புறம் நம்ம செஃப் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த இன்னொரு பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா, சியாங் கூட ட்ரிங்க் பண்ணணுங்கிறது. பயங்கர கோவத்தோட வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க சியாங் கூட. அந்த செஃப்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, இதை பாருங்க எங்க செஃப் சொன்னதுக்காக மட்டும்தான் நாங்க இங்க வந்திருக்கோம், அதுக்கு அர்த்தம் அவர் சொல்ற விஷயங்களை மட்டும்தான் நாங்க கேட்போங்கிறது. அப்படின்னா நாளைக்கு என்னோட ரெசிபியை ஃபாலோ பண்ண மாட்டீங்களா? கண்டிப்பா மாட்டோம், நாங்க கிச்சனுக்குள்ள இருந்தே ஃபைட் பண்ண போறோம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சியாங். இங்க அப்படியே அந்த ட்ரீட் நடந்துட்டு இருக்கிற இடத்த காட்டுறாங்க. நம்ம சியோஜினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோவை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இடையில நம்ம சியோஜின் அவங்களை தடுக்க முயற்சி பண்றாங்க, பட் அவங்க யார் சொல்றதையும் கேட்கற மாதிரி இல்ல. அப்புறம் கிம் அங்க வராரு. நான் இருக்கிறதுனால நீங்க எதையும் நிறுத்த வேணாம், நீங்க பேசுறத பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்ற. அவங்களும் நிறுத்தவே இல்லையே, திட்டிக்கிட்டே இருக்காங்க. நம்ம சியோஜின் மறுபடியும் தடுக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோவே சியோஜினை தடுத்துறாங்க, எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லி. கடைசியா நம்ம சியோஜினோட ஃப்ரெண்ட் செஃப், நீங்களும் சியோஜினும் டேட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. ஒருவேளை நீங்க டேட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க எங்க கிட்டதான் வரணும், நீங்க செஞ்சது தப்புதான்னு சொல்லிட்டு எங்க கிட்ட கெஞ்சணும். அதுக்கப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட்ல உங்களால இருக்க முடியாது, நீங்களே டாடா பை பை சொல்லிட்டு இங்க வந்து கிளம்பிடுங்க. இது எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும்ல, ஏன் எதுவும் பேசாம இருக்கீங்க, பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ
பேசுறதுக்கு முன்னாடியே செகண்ட் ஹீரோ கிம் பேச ஆரம்பிச்சிடுறாரு. இத பாருங்க, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ரெண்டு பேரும் டேட் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எனக்கு தெரியும், ஏன்னா இப்படி ஒரு ரூல போட்டதே நம்ம செஃப் தானே. சோ கண்டிப்பா அவர் அந்த ரூல மீற மாட்டார். நடுவுல நம்ம சியோஜின் எந்திரிச்சு, செஃப் நீங்க திரும்பவும் இவங்களை உங்க கிச்சன்ல ஹையர் பண்ணணும்னு சொல்றாங்க. ஏன்னா இப்ப நம்ம கிச்சன்ல ரெண்டு செஃப்ஸ் இருக்காங்க, ஆனா கிச்சன் ரொம்ப ஸ்மாலர். நம்மளோட ஃபியூச்சர் ரெஸ்டாரண்ட்டுக்காக சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லையா, அதனால லோக்கல்ல ஒரு ஷாப் ஓபன் பண்ணுவோம். லோக்கல்ல இருக்கிற மக்களுக்கு நம்மளோட ஃபுட் எடுத்துட்டு போவோம், இதனால பிசினஸ் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த பொறுப்பு இவங்க கிட்ட ஒப்படைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இதை பாருங்க, இன்னைக்கு நீங்க கிச்சன்ல ரொம்ப நல்லா குக் பண்ணீங்களாம், அதனால செஃப் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் எப்ப அப்படி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு நம்ம ஹீரோ. நல்லா பண்ணீங்களானா எனக்கு தெரியல, ஆனா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோ. அந்த கேர்ள்ஸ் எல்லாம் அதானே இவர் பாராட்டிட்டாலும் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. இங்க கிச்சன்ல அந்த அசிஸ்டன்ட் ஜங்க் மட்டும் தனியா எல்லா வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பண்ணிப்போம்னு சொல்லிட்டு எழுந்துச்சு போயிடுறாரு. அப்போ கிச்சனுக்கு நம்ம சியோஜின் வராங்க. மறுபடியும் எல்லாத்தையும் பாதியிலே விட்டுட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லி அந்த ஒர்க்க அவங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ ஜின்ன தேடிட்டு வராரு. திரும்பவும் நீயே பண்ணிட்டு இருக்க தனியா, எங்க போயிட்டா அந்த ஜங்க்? ஆமா, யார கேட்டு நீ அதெல்லாத்தையும் பேசுன? மனசுல என்ன ஹெட் செஃப் நினைப்பா? செஃப் அதை பேசுறது கூட எனக்கு உரிமை இல்லை. உரிமைலாம் இருக்கு, ஆனா நீ பேசுனது எல்லாமே அவங்களுக்கு சாதகமான பேசிட்ட. அப்புறம் நம்ம ஹீரோ சியோஜினுக்கு ஹெல்ப் பண்ற. செஃப் நீங்க இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் சூப்பரா பண்றீங்க அப்படின்னு சொல்லி காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம சியோஜின். ஏய், கத்துக்கிட்ட இதெல்லாம் யாரு வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. இங்க லாக்கர் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தா அந்த அசிஸ்டன்ட் ஜங்க் எழுந்திருச்சாங்க. இங்க நம்ம ஹீரோவும் ஜின்னும் அவங்க ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து உட்கார்ந்து இருக்காங்க. நம்ம ஹீரோ ஜின்னுக்கு, நீ இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போலியான்னு சொல்லி கேக்குறாரு. அதை பத்தி எல்லாம் யோசிக்க எனக்கு எங்க நேரம் இருந்தது? நீ ஏன் தான் இப்படி இருக்கு? அதை அப்படியே விட்டுட்டு உங்க கையெல்லாம் தழும்பாயிடும். நான் சொல்றதான் கேட்க மாட்டேன், அட்லீஸ்ட் டாக்டர் சொல்றதாவது கேட்கலாம்ல அப்படிங்கிற. ஜின், நான் பேசுறது உனக்கு கேக்குதா இல்லையா? உன்னோட இயர் மஃப்ஸ் ஏடு அப்படின்றாரு. நான் ரிமூவ் பண்ண மாட்டேன்பா, எப்படியும் நீங்க என்ன திட்டதான் போறீங்க, அதை எதுக்கு கேட்டு? அதனால நீங்க சொல்றதை நான் கேட்க மாட்டேன் செஃப் அப்படின்னு சொல்லி. யோஜின், நல்லா யோசிச்சுக்கோ, ஒருவேளை நான் சொல்றதை நீ கேட்கல அப்படின்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவ அப்படின்றாரு. இதை பாரு, இந்த விஷயங்களை நான் ரெண்டு தடவைலாம் சொல்ல மாட்டேன். ஓகே, நீ இருக்கல்ல, நீ அவ்வளவு ஒன்றும் அழகுலாம் கிடையாது. உன்னோட இந்த நோஸ் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. அப்புறம் உன்னோட லிப்ஸ் ரெண்டு செகண்டுக்கு மேல என்னால பார்க்க முடியல. ஆனா இப்ப நான் ட்ரிங்க் பண்ணிருக்கனோ இல்லையோன்னு எனக்கு தெரியல. உன்னோட ஃபேஸ்ல ஒரு விஷயம் மட்டும் பிரெட்டியா தெரியுது. என்னது? உன்னோட கண்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு சியோஜினோட ஃபோர்ஹெட்லயே கிஸ் பண்ணிடுறாரு. இதை பாரு, இதுக்கப்புறம் என்னை விட்டு நீ போகணும்னு நினைச்ச, நீ தொலைஞ்ச அப்படின்னு சொல்றாரு. நம்ம சியோஜினால இதை நம்பவே முடியல. இதை பாரு, இப்ப நான் சொல்ற விஷயங்களை கவனமா கேட்டுக்கோ, நானும் உன்ன லைக் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. செஃப், நம்ம இப்ப கிச்சன்ல இருக்கோம், இது பரவாயில்லையா? இட்ஸ் ஓகே. ஆனா நம்ம மாட்டிக்கிட்டோம்னா அப்படிலாம் எதுவும் நடக்காது. நம்ம இதை சீக்ரெட்டா வச்சுப்போம் அப்படின்ற சியோஜினால முடியும். இங்க ரொம்ப ஹாட்டா இருக்குல்ல, என்னோட ஃபேஸ் கூட ரெட் ஆயிடுச்சு அப்படிதானே? அதனாலதான் சொன்னேன் உன்னோட இயர்மஃப்ஸை ரிமூவ் பண்ணுன்னு. நம்ம சியோஜினா உங்களோட இயர்மஃப்ஸை ரிமூவ் பண்ணிடுறாங்க. செஃப், இப்ப உங்களோட ஃபேஸும் ரொம்ப ரெட்டா இருக்கு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிரிக்கிறாரு. நீங்க கொஞ்சம் தள்ளி போறீங்களா அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோ பேக்ல போசோனா சியோஜினுக்கு க்ளோஸ்ல வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப உங்க ரெண்டு பேருமே அவங்களோட லவ் கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு பயங்கர ஹாப்பியா இருக்காங்க. அடடே, இன்னைக்கு எபிசோடு என்ன ஹாப்பி எண்டிங்கா இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சா, இவ்வளவு நேரமா அங்க நடந்துகிட்டு இருந்த எல்லா ரொமான்ஸையும் நம்ம கூட சேர்ந்து அந்த அசிஸ்டன்ட் ஜங்கும் பாத்துடுறப்பல. நம்ம பார்த்தா பிரச்சனை இல்லை, ஆனா அவர் கிச்சன்ல இருக்காரு, அப்ப ப்ராப்ளம் தானே? இந்த பிரச்சனையை நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோட் நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிற, இனிமேல் சப்போர்ட் கொடுக்க போற எல்லா அன்பர்களுக்குமே கம்சாமிதா. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த முக்கியமான விஷயம் உங்களுக்காக தான். யாருக்கா? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். அது என்னன்னா, இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஆர்விஸ் சேனல். நான் தான் உங்கள் ஆர்வி. சரங்கே கைஸ், பை பை.